நகரங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த புதிய பேருந்து நிலையங்கள் புதிய சந்தைகள் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்த அவர் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக அறிவிப்புகளை வெளியிட்டார் சென்னை பிராட்வேயில் புதிய ஒருங்கிணைந்த பல்நோக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்படும் சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆறு மேம்பாலங்கள் கட்டப்படும் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட இருப்பது போல் வெஸ்நகர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக மர அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பிராட்வே பஸ் நிலையத்தில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் புதிதாக ஒன்று அமைக்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் சாலையையும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையும் வினைக்கும் வகையில் சின்ன நலம்பூர் மற்றும் ஓம்சக்தி நகர் ஆகிய இடங்களில் இரண்டு உயர்மட்ட பாலங்கள் நூத்தி கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் குறுக்குப்பேட்டையில் உள்ள மணலி சாலையில் டூ ரயில்வே சந்திக்கடவில் நூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் வல்லூர் கோட்டம் சந்திப்பில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக ரூபாய் தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்படும் மேலும் ஜீவன் நகரில் நாலு கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் கீழ்பாக்கத் தோட்டத்தில் உள்ள ஆஸ்பிரன் சாலையில் ஏழு கோடி மதிப்பீட்டில் இரண்டு பாலங்கள் அமைக்கப்படும் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர மர நடைபாதை அமைக்கப்பட உள்ளவாறு பெசன் நகர் கடற்கரையிலும் கடலுக்கு அருகில் செல்வதற்கு ஏதுவாக ஒரு கோடி மதிப்பீட்டில் மரபாதை நடபாதை அமைக்கப்படும் நகர்ப்புறங்களில் வார்டு குழு மற்றும் பகுதி சபை உருவாக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொதுச்சட்டம் கொண்டுவரப்படும் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு புள்ளி எட்டு மூன்று கோடி செலவில் குடிநீர் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும் விரிவாக்கப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பேரூராட்சிகளில் பதினோராத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்பு அமைச்சர் வெளியிட்டார் சென்னை மாநகரில் மழைநீர் தேங்குவதை தடுக்க கொசஸ்தலை ஆறு பகுதியில் மூன்று ஆயிரத்து இருநூற்று இருபது கோடி மதிப்பீட்டிலும் கோவளம் வடிநிலப் பகுதியில் ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று கோடி மதிப்பீட்டிலும் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கோவை திருப்பூர் நாமக்கல் சேலம் நீலகிரி செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்து ஒன்பது கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் இருநூற்று அறுபத்து ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் கே நேரு வெளியிட்டார் கன்னியாகுமரி பெரம்பலூர் செங்கல்பட்டு திருநெல்வேலி நாமக்கல் தஞ்சாவூர் மாவட்டங்களில் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கே நேரு அறிவித்தார்